தனா தனா தனா, நான் இங்கதான் இருக்கேன். ஓ, இங்கதான் இருக்கியா? சர்பத் வேணா நானே வாங்கி சாப்பிட மாட்டேன். சர்பத்தா? என்ன சொல்றீங்க? விளையாடுறியா? எங்க இந்த வேலைக்காரி ராஸ்கல்? முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியேறும். நீங்க தானே சொன்னீங்க அவ நல்ல பொண்ணு, இன்னசென்ட் பீப்புள்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிருக்கேன். உங்ககிட்ட எப்படி சொன்னா? ஏங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் ஒரு ஆள் தேவையா? நீங்க யாரு? உங்க கௌரவம் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இந்தாங்க சாவி. இனிமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீரோல இருந்து தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒன்னே ஒன்னு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. இங்க இருக்கீங்களா? மழை துரிச்சு எங்க இருக்கீங்கன்னு பார்த்தேன். ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? இன்னையில இருந்து குடிக்க போறதில்லை. ஐயோ வேண்டாம் சாமி வேண்டாம். குடிக்காம இருந்தா நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுவீங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாரேன்னு ரெண்டு நாள் குடிக்காம இருந்தீங்க. யாரால உங்ககிட்ட நெருங்க முடிஞ்சது? எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. அத மீறாம நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லதுதானே? எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால தானே அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் பொம்பளைகிட்டதான் இருக்கணும். அண்டா வாங்க சாப்பிட போலாம். எடுத்து வை, நான் ஏல தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஜாகிரத, மனசுல இன்னும் வாலி பண்ணு நினைப்போ. வணக்கம்மா. இங்க வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிக்கணுமா? ரொம்ப கஷ்டப்படுறம்மா. ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கம்மா. யாரு சிபாரிசு பண்ணாலும் ஐயாவுக்கு பிடிக்காது. அவர்கிட்ட நீயே கேளு. பலமுறை கேட்டுட்டேம்மா, இல்லன்னுட்டாரு. என் பொண்டாட்டி பக்கவாதத்தினால பட்டு படுக்கையா இருக்கிறா. என் குழந்தை குட்டிங்கெல்லாம் பட்டினி கிடக்குது. நான் ஏதாவது கொண்டு போனா தான் அவங்க ஒருவேளை பசியாவது தீர முடியும். என்ன பெத்த தாய் மாதிரி இருக்கீங்கம்மா. நீங்க சொன்ன ஐயா கண்டிப்பா கேப்பாருமா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா கொஞ்சம் தயவு பண்ணு. என்னப்பா இதெல்லாம்? எழுந்திரு. ஃபேக்டரி விஷயத்துல நான் தலையிட்டேன்னு அதை ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அது இல்ல, நம்ம பொண்ணு மஞ்சுவோட விஷயம்தான். மஞ்சுவுக்கு என்னாச்சு? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னது மஞ்சுவுக்கா? திடீர்னு என்னங்க இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அத்தனை பொறுப்பு உன் தலையில தானே விழும். ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? வயசு 60 ஆகுது இல்ல, நீ ஒத்துக்க மாட்டே. இருந்தாலும் ஆன வயசு ஆனது தானே. அதெல்லாம் சரிதாங்க. அவளை நல்லா படிக்க வைக்கணும், பெரிய டாக்டர் ஆக்கணும். என் உடம்புக்கு ஏதாவது வந்தா என் பொண்ணுதான் எனக்கு வைத்தியம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இப்ப ஏங்க திடீர்னு மனசு மாத்திட்டீங்க? இல்லம்மா, இன்னைக்கு நான் ஃபேக்டரியில இருக்கும் போது ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு, அதனால கொஞ்சம் மனசு மாத்திக்கிட்டேன். பையன் நல்ல பையனா, எம்பிஏ படிச்சிருக்கானா, அவங்க தாத்தா ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவரா, நல்ல அப்பா அம்மா, நல்ல வசதியான குடும்பம், நம்ம குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பிரியப்படுறாங்க. இப்போ அவங்க காத்திருக்கிறது என்னுடைய வார்த்தைக்காக, நான் காத்திருக்கிறது உன்னுடைய வார்த்தைக்காக. என்ன சொல்றேன்? நீங்க ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்பவாவது ஏதாவது மறுத்து பேசியிருக்கேனா? அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு முடிவும் பண்ணிருக்கேன். என்னங்க அது? கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துறதா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மெட்ராஸ் வீட்டை பெரியவனுக்கு கொடுத்துறலாம்னு இருக்கேன். சரிங்க. இந்த வீடு மஞ்சுவுக்கு தான். ஏன்னா பிறந்த இடத்துடைய பெருமை பெண்களுக்கு தான் தெரியும். அவளாலதான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும். அப்புறம்? அப்புறம்னா
சொல்லு. நீங்க தாங்க சொல்லணும். ஓ, பெரியவரை பத்தியா? வீடு பெருசா இருந்த என்ன பிரயோஜனம்? லாண்டரிக்கு போட்டு வாங்குற யோகியதை நமக்கு கிடையாது. துவைக்கிறதும் கண்ண, தேய்க்கிறதும் கண்ண, போட்டுக்கிறதும் கண்ண. என்னம்மா? கண்ணா, அப்பா உன்ன கூப்பிடுறாடா. அப்பாவா? என்னையா? ஆச்சரியமா இருக்குது அம்மா. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷம்? என்ன கல்யாணம் ஏற்படா? கல்யாணமா? உனக்கா? என்னம்மா எனக்கு சந்தோஷம்னா அது ஒண்ணேதான். அதை விட சந்தோஷமான விஷயம் போய் கேளு. இது கொஞ்சம் போடு. டேடே, அப்பா எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு. சரி சரி. டே, லுங்கி கீழே போடுறா. எதுக்கு? அப்பா முன்னால போறேல்ல, மரியாதை வேண்டாம். மரியாதை லுங்கில இருக்கு. இப்படிதான் தேவையில்லாம அவரை பத்தி சொல்லி எங்களை எல்லாம் பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க. ஐயோ, அப்பா கூப்பிட்டீங்களாமே. சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவே உங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். சரி. இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு இன்னும் சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒண்ணு குடுக்கலாம்ல. ஒற்றுமையா சேர்ந்த நம்ம கைகளோட சத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற சத்தமே கிடையாது. இத நான் சொல்லல, கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏனுங்க, அவங்க எல்லாம் யாருங்க? தொழிலாளர் தலைவருங்க. என்னையும் நீங்க யூனியன் தலைவரா ஏத்துக்குவீங்களா? நீங்க தலைவராகி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மாதிரி தொழிலாளிங்க எல்லாம் கார்ல தான் வேலைக்கு போறாங்க. அப்போ யூனியன்ல சேர்ந்தா நாங்களும் கார்ல போறாங்களா? ஓ, எல்லா வசதிகளும் தானா கிடைக்கும். இப்பதான் எல்லா வசதியும் முதலாளி பண்ணி கொடுத்திருக்காரு. அதானே, எங்க குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு. கேன்டீன்ல குறைஞ்ச விலையில சாப்பாடு போடுறாரு. எங்க குடும்பங்களுக்கு கஷ்டம்னா அப்பப்ப உதவி செய்யறாரு. ஏன் செய்யறாரு? குதிரைக்கு புல்ல காட்டி கூட்டிட்டு போற மாதிரி உங்களை கண் துடைப்பு பண்ணிட்டு கடினமான உழைப்ப உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிக்கிறாரு. நம்ம முதலாளிங்களா? முதலாளிங்கிற பேரு இருந்தாலே எல்லாரும் அப்படித்தான். நம்ம முதலாளி கிட்ட முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லீங்க. அப்படி இருந்தா அவரோட சொந்த மகனையே நம்ம கூட லேபரா வேலை செய்ய விடுவாருங்களா? சொந்த மகனா? ஆமா, நம்ம செக்ஷன்ல வேலை செய்யறாரு கண்ணன் சார். ஓ, அப்படி ஒரு ஆள் இங்க இருக்காரா? ஆமா. ஓ சங்கர் ஐயேசா, அப்படி சொன்ன நீ? அந்த மூணு எழுத்து வாங்கினாலும் வாங்கின. இந்த வீட்டுல என் தலையெழுத்து தடுமாறுது. மணி என்னாச்சு? அஞ்சரண்ணா கோல்ஃபிங் சொல்லு. யார் சொல்ல சொல்லு? கல்யாணமா? மஞ்சுக்கு எப்ப சொன்னாரு? சொல்லலையே. என்னடா மஞ்சு, கல்யாணமா? ஆமா. நிச்சயதாம்பலம் ஆயிருச்சா? நிச்சயதாம்பல ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. என்னமா, மெட்ராஸ்ல இருக்கிற அண்ணன் இங்க இருக்கு எனக்கு தகவல் கொடுக்கறா? அந்த அளவுக்கு எழுச்சி வாங்கிட்டேன்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ இல்லாமலா கல்யாணம் நடக்க போகுது? எதுக்கு? கல்யாணம் பஞ்சில மக்கு இருந்து தண்ணி ஊத்துறியா? இந்த பாருமா, அப்பாவுக்கு நான் பையனா இருந்து மஞ்சுக்கு அண்ணனா இருந்தா முதல்ல நீங்க ஏதா சொல்லிடணும். உள்ள போடா. விடுமா? உள்ள போடா. ஏமா நான் பயமுறுத்துறேன்? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல? எனக்கு இப்பவே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட இருக்காட சொல்லணும். அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல் தான் போறேன். உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் மூணு இன்சியல் இருக்க, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சுவை சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனதுனால தான், காலேஜ் கூட்டு போனதுனால தான்.
இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனே தெரியாது. என்னதான் தெரியும் கண்ணா? என்ன கேட்க வேணாமா? கட்டிக்கு போறவன் மஞ்சு, அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டாரு இவரு. தேங்க்யூ பெரியவரே, அவர் சொல்றது சரிதானம்மா. நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவரே ஒத்துக்கிட்டார். இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா? மஞ்சு, அப்பா. அம்மா, உன்னை பெத்த அப்பங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். உனக்கு வரப்போற மாப்பிளுடைய பெயர் குமார். எம்பிஏ படிச்சிருக்கார், பெரிய வீட்டு பையன், உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். உனக்கு சம்மதம்மா? சம்மதமா? அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தா. என்னையும் ஏமாத்திட்டேன், உன் காதலையும் ஏமாத்திட்டேன், ஏன் மொத்தத்துல உன்னையே ஏமாத்திட்டேன். அண்ணே, ரமேஷ் புதன்கிழமை என்ன பொண்ணு கேட்க வரதா சொன்னாரு, அதுக்குள்ள அப்பா இப்படி. நீ இதை ஏன் தைரியமா அப்பாட்ட சொல்ல? என் தைரியத்தை சின்ன வயசுலயே அப்பா என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. உனக்கு தெரியாதா